அனைவருக்கும் வணக்கம் தி கார்டன் கைட் சேனல் இப்போ நம்ம செவன் டேஸ் ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் செவன் டேஸ் ரோஸ் பற்றி நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்த மழை வ இந்த மழைக்காலத்தில் இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது அது வந்து ஒரு உண்மை இது வந்து பெரிய செடியாக நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா மழையில் பிடிக்குது ஆனால் சின்ன சின்ன செடியாக வச்சுருந்தீங்கன்னா மழைக்கு தாக்கு பிடிப்பதில்லை இது வெயில கூட தாங்கிடும் இருக்கு மழையை தாங்க மாட்டேங்குது இந்த மழை தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ நல்லா தான் இருக்குது இது பூமியில் நட்டுருக்கிறதால பிரச்சனை இல்லை மீண்டும் இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ பெட்டல்ஸ்லாம் பாருங்கள் க்ரீமி சாண்டில் கலர் உள்ள ஒரு பிங்க் அந்த சுருண்டு இருக்குல உள்ள அது அது விரிஞ்சால் கொஞ்சம் லைட்டாக பிங்க்காக வரும் அப்புறம் அவுட்டர் பெட்டல்ஸ்லாம் பாருங்கள் ஒரு மவுண்டன் ஷேப்பில் ஒரு முக்கோணம் மாதிரி மடித்து விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் நிறைய பெட்டல்ஸ் மல பாதி மலரும் போது இப்படி தான் இருக்கும் அரும்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் சுருட்டி வச்ச மாதிரி பேப்பரில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும் அரும்பு கூட இந்த மாதிரி இருக்கும் இலை பாருங்கள் இலை வந்து எப்படி இருக்குதுன்னு நல்லா பாருங்கள் நுனி வந்து கூறுமையாக இருக்கும் நுனி மட்டும் அப்படி கூறாக வளைஞ்சிருக்கும் அழகாக இருக்கும் அந்த ஷேப்பு இதை நீங்கள் பார்த்து இந்த இலையை பார்த்து நீங்கள் செவன் டேஸ் ரோஸ் வாங்கிடலாம் அது பாருங்கள் எப்படி கொஞ்சம் நீட் நீட்டாக இருக்கும் அப்புறம் அந்த ஈர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இலை காம்புகள்லாம் வந்து ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் எப்பயுமே ரெட்டாக இருக்குமா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது ரெட்டானே ரெட் இல்லை அப்படின்னு வாங்க முடியாதிங்க சில சமயம் அந்த வளத்தை பொறுத்து செடி வளமாக இருந்தால் நல்லா ரெட்டிஷாக இருக்கும் அந்த அந்த காம்புகள்லாம் இலைகள்லாம் பாருங்கள் அந்த நுனி பாருங்கள் எவ்வளோ அழகாக என்னோடய சுண்டு விரல் பக்கத்தில் பாருங்கள் ஒரு இலை எப்படி கூர்மையாக இருக்குது இது பார்த்தீங்கன்னாவே இலை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவாங்க செவன் டேஸ் ரோஸ் நிறைய பேர் சரிங்களா அந்த காம்பும் ரெட்டிஷாக இருக்கும் இலைக்கு நடுவில் ஒரு காம்பு இருக்குது பாருங்கள் ஒரு கோடு அதுவும் ரெட்டாக தெரியுது பாருங்கள் நல்லா ரெட் ரெட்டாக தெரியும் அங்கங்கே அந்த பிங்க் ஷேடு வந்து இலையிலேயே இருக்குது பாருங்க அதுதான் விசேஷமானது ஸோ இதை நீங்கள் பார்த்து வாங்குங்க இது மழையில் வந்து நல்லா பாதுகாக்கணும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா இதுக்கு ரொம்ப நல்லா ட்ரைண்ட்டு சாயில் கொடுக்கணும் நிறைய எரு போட்டு நல்லா பிசு பிசுப்பே இல்லாத மண்ணை கலந்து விட்டு மணலெல்லாம் கலந்து வைக்கணும் வச்சாதான் இதை காப்பாற்ற முடியும் இதுதான் விஷயம் தேங்க்யூ